அனைவருக்கும் வணக்கம். நடைப்பயிற்சி பல நன்மைகளை தரும் என்பதை அனைவரும் நன்கு அறிவார்கள். பொதுவாக நடைப்பயிற்சி மேற்கொள்ளும் அனைவரும் முன்னோக்கித்தான் நடப்பார்கள். ஆனால் பின்னோக்கியும் நடக்கலாம். பின்னோக்கி நடந்து மேற்கொள்ளும் நடைப்பயிற்சியும் நடைப்பயிற்சியின் நன்மைகளை தரும். முன்னோக்கி நடப்பதை விட பின்னோக்கி நடந்தால் மேலும் அதிக நன்மைகள் வரும். கால்களின் முன்பகுதியிலும் பின்பகுதியிலும் தசைகள் இருக்கின்றன. பொதுவாக முன்னோக்கி நடக்கும்போது கால்களின் முன்பகுதியில் இருக்கும் தசைகள் மட்டுமே வலுப்பெறும். பின்னோக்கி நடந்தால் கால்களின் பின்பகுதியில் இருக்கும் தசைகளும் வலுப்பெறும். பின்னோக்கி நடக்கும்போது காலை வீசி நடக்கும் அளவு குறைவாக இருக்கும். இதனால் மூட்டு மற்றும் கணுக்கால் தசைகள் வலுவடையும். தொடைக்கு பின்னால் உள்ள தசை நார்கள் சீராக இயங்கும். மொத்தத்தில் கால்கள் மற்றும் தொடைகளின் வலிமை அதிகரிக்கும். முழங்காலில் காயம் ஏற்பட்டிருந்தால் முன்னோக்கி நடக்க இயலாது. அப்படியே முன்னோக்கி நடந்தால் கால்களில் வலி ஏற்படும். அதேபோல ஒரு சிலருக்கு முழங்காலில் மூட்டு வலி இருந்தால் அவர்கள் முன்னோக்கி நடந்தால் அவர்களுக்கு கால்களில் வலி ஏற்படும். ஆனால் முழங்காலில் காயம் ஏற்பட்டிருந்தாலோ அல்லது மூட்டு வலி இருந்தாலோ பின்னோக்கி நடக்கலாம். அப்போது கால்களில் வலி இருக்காது. பொதுவாக முழங்காலின் முன்பகுதியில் ஏற்படும் வலியை குறைப்பதற்கு பின்னோக்கி நடந்தால் அது மிகவும் பயனளிக்கும். பலருக்கு கழுத்து வலி, முதுகு வலி போன்ற பல்வேறு வலிகள் ஏற்படுவதற்கு உடலில் நெகிழ்வுத்தன்மை இல்லாமல் இருப்பதுதான் காரணம். முக்கியமாக தொடை எலும்புகளில் நெகிழ்வுத்தன்மை இல்லாமல் இருந்தால் முதுகு வலி வரும். ஆனால் தினமும் பின்னோக்கி நடக்கும் நடைப்பயிற்சியை மேற்கொண்டால் உடலில் நெகிழ்வுத்தன்மை உண்டாகும். கழுத்து வலி, முதுகு வலி போன்ற வலிகள் வராமல் தடுக்கும். பின்னோக்கி நடக்கும்போது அந்த நடைப்பயிற்சி உடலின் பல்வேறு பாகங்களையும் ஒருங்கிணைத்து செயல்பட வைக்கும். அப்போது உடலில் சமநிலை மேம்படுகிறது. அது உடல் ஆரோக்கியத்திற்கு மிகவும் துணை புரியும். பின்னோக்கி நடந்தால் உடல் எடை குறையும். இரவில் நன்றாக உறக்கம் வரும். பின்னோக்கி நடக்கும்போது ஒவ்வொரு அடியையும் கவனமாக எடுத்து வைப்பதற்கு மூளை வழிகாட்டியாக செயல்படும். அதனால் மூளையின் செயல்திறன் அதிகரிக்கும். பின்னோக்கி நடக்கும்போது மூளையிலிருந்து மகிழ்ச்சிக்கான ஹார்மோன்கள் அதிகமாக சுரக்கும். இது மன அழுத்தத்தை குறைப்பதற்கு மிகவும் உதவும். மனதை அமைதிப்படுத்தும். சிந்தனை திறனை மேம்படுத்தும். மனதில் நேர்மறை சிந்தனைகள் தோன்றுவதற்கு மிகவும் உதவும். வீட்டிலேயே பின்னோக்கி நடைப்பயிற்சி செய்ய விரும்புவோர்கள் ட்ரெட்மில்லை பயன்படுத்தலாம். அது மிகவும் வசதியாகவும் பாதுகாப்பாகவும் இருக்கும். முதலில் மெதுவாக நடக்கத் தொடங்கி பின்னர் வேகத்தை அதிகப்படுத்தலாம். அது உடல் ஆரோக்கியமாக இயங்குவதற்கு மிகவும் உதவும். பின்னோக்கி நடக்கும் நடைப்பயிற்சியை மேற்கொண்டால் மேற்கண்ட பல்வேறு நன்மைகள் கிடைக்கும். ஆனால் பின்னோக்கி நடக்கும் நடைப்பயிற்சியை மேற்கொள்ளும் போது மிகவும் கவனமாக செயல்பட வேண்டும். பின்னால் இருந்து யாராவது நடந்து வருகிறார்களா அல்லது பின்னால் இருந்து ஏதேனும் வாகனங்கள் வருகின்றனவா என்பதை கவனித்து பின்னோக்கி நடக்க வேண்டும். பின்னோக்கி நடக்கும் நடைப்பயிற்சிக்கு சரியான காலணிகளை அணிய வேண்டும். இல்லாவிட்டால் கணுக்காலில் வலி ஏற்பட்டுவிடும். அனைத்திற்கும் மேலாக பின்னோக்கி நடக்கும் நடைப்பயிற்சியை யாரும் இல்லாத இடத்திலும் யாரும் பின்னால் வராத போதும் மேற்கொள்வது மிகவும் நல்லது. பின்னோக்கி நடக்கும் நடைப்பயிற்சியை நரம்பு கோளாறு உள்ளவர்கள் மேற்கொள்ளக்கூடாது. மொத்தத்தில் பின்னோக்கி நடக்கும் நடைப்பயிற்சியை மேற்கொண்டால் உடல் நலம் பெரிதும் மேம்படும். இது மட்டும் அல்லாமல் மனநலமும் நன்றாக இருக்கும் என்பது மிகவும் நிச்சயம். அனைவருக்கும் நன்றி.